வணக்கம். அமேஷ் சந்தினி சேனலுக்கு வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வணக்கம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 17. அமெரிக்க இயற்பிய வேதியியலாளர் வில்லார்ட் பிராங்க் லிப்பி அவர்கள் 1908 டிசம்பர் 17 பல்லத் கிராண்ட் வேலி என்னும் இடத்தில் பிறந்தார். தொல்லியல் துறையில் புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்கிய கதிரியக்க கரிம காலக்கணிப்பு ரேடியோ கார்பன் டேட்டிங் முறையின் வளர்ச்சியில் இவர் அளித்த பங்களிப்பு காரணமாக இவர் புகழ்பெற்றார். இவர் எலியட் கிரிசான் பதக்கம், வில்லார்ட் கிரிப்ஸ் பரிசு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, வேதியியலுக்கான நோபல் பரிசு போன்ற பரிசுகளையும் விருதுகளையும் பெற்றுள்ளார். இவர் தன்னுடைய 71வது வயதில் மறைந்தார். 1797 டிசம்பர் 17 ஜோசப் ஹென்றி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பிறந்தார். இவர் பெயராலேயே மின் தூண்டலுக்கான சர்வதேச அலகு ஹென்றி அலகு என குறிப்பிடப்படுகிறது. ரைட் சகோதரர்கள் என்று அழைக்கப்படும் ஆர்வில் ரைட் மற்றும் வில்பர் ரைட் என்கின்ற இருவரும் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள். இவர்களை விமானத்தை கண்டுபிடித்த முன்னோடிகள். முதலில் டிசம்பர் 17 அன்று 1903 பூமிக்கு மேலே மணிக்கு 30 மைல் வேகத்தில் 12 வினாடிகளில் 120 அடி உயரம் இன்ஜின் ஊந்து ஊர்தியில் பறந்து சாதனை படைத்தனர். ஓய்வூதியர் நாள் இந்தியாவில் ஆண்டுதோறும் டிசம்பர் 17 கொண்டாடப்படுகின்றது. டிசம்பர் 17 1982 இந்திய உச்ச நீதிமன்ற ஓய்வூதியம் குறித்து வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வூதியர் நாள் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. நன்றி. நாளை சந்திப்போம்.